ஏ ஹலோ காய்ஸ், வெல்கம் லாங் பேக் டு மை சேனல். ஏன்னா நான் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எதனாலனா ஒரு சில பாட்டு வீடியோ தான் நான் போட்டிருந்தேன். அந்த பாட்டு வீடியோ போட்டதால் காப்பி ரைட் வந்துச்சு. காப்பி ரைட் வந்ததுனால என் சேனலே ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரிமூவ் பண்ணதால் கெஞ்சி கூத்தாடி எப்படியோ மேல் கீழ் போட்டு என் சேனல் திருப்பி பேக் வாங்கிட்டேன். நான் யூடியூப் டீம் கிட்டேருந்து மெயில் போட்டு வாங்கினால அப்புறம் அந்த அன்பிளாக் பண்ணதும் போட போகிற ஃபஸ்ட்டு வீடியோக்கு. அதனால தான் இத்தனை நாள் என்னால் வீடியோவை அப்லோட் பண்ண முடியாமல் இருந்தது. சரி, இந்த சேனல் பிளாக் டைமில் லேப் எடுத்து சும்மா நம்மளுக்கு தான் கேட்க சும்மா இருக்காது. ஸோ அதனால் லேப் எடுத்து நோடும்போது லேப் ரொம்ப ஸ்லோவாக இருந்தது. ஸ்லோ நிறைய பேர் எஸ்எஸ்டி பற்றி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் எஸ்எஸ்டி பற்றி சொன்னோடனே சரி எஸ்எஸ்டி வாங்கினேன். எஸ்எஸ்டியில் சாம்சங் வாங்கினேன், சாம்சங் இவிஓ 860. இது டிராமோட சாம்சங். இது சாட்டா தான், சாட்டா 2.50mm. இதில் சாட்டாவில் இது வாங்கினேன் நான். இது போட்டு பார்த்தேன், இன்னும் ஸ்பீடுங்க வேறு லெவல் ஸ்பீடு. சத்தியமாக அந்த ஸ்பீடுக்கு நான் அடிக்ட் ஆகிட்டேன். அடிக்கடிக்கு எத்து என் லேப் எடுத்து நோண்டிகிட்டே இருக்கணும் பாருங்கள். செம்ம சத்தியமாக வேறு லெவல் ஃபாஸ்ட்டு. நீங்கள் எத்து இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா நீங்களே அடிக்ட் ஆகிடுவீங்க. அப்பப்போ யூஸ் பண்ணுறது ரொம்ப அந்தளவுக்கு பிடிக்கும் வென் கம்பேர் டு ஹார்ட் டிஸ்கோட. ஆனால் உண்மையில் வேறு லெவல் வருது. I live inside my own world of make-believe. Kids screaming in the cradles, profanities. I see the world through ice covered in ink and bleach. Cross out the one. Okay guys, வாங்க லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கலாம். எப்படி இருக்குது, எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஹார்ட் டிஸ்க் வெர்சஸ் எஸ்எஸ்டி. ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நான் ஹார்ட் டிஸ்க்கு பூட்டப் டைம், அது பூட்டப் வீடியோ. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி, அதுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் எஸ்எஸ்டி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு நம்ம இப்போ ஃபஸ்ட்டு நான் பார்க்க போகிறோம்னா ஹார்ட் டிஸ்க் தான். இப்போ ஹார்ட் டிஸ்க்கோட பூட் டைம் பார்த்தீங்கன்னா 32 seconds எடுத்துக்குது. அது எதனாலனா ஓஎஸ் சேஞ்ச் பண்ணேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோடய சிஸ்டம் ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சுனால ஓஎஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். சேஞ்ச் பண்ணதால் 32 seconds எடுத்துக்கிச்சு. அதனால் கொஞ்சம் டக்குன்னு பூட்டப் ஆயிடுச்சு ஓஎஸ் சேஞ்ச் பண்ணதால். ஏன்னா உள்ளே எதுவுமே இருக்காது, ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஃபார்மேட் பண்ணிட்டேன். நான் சொன்ன மாதிரி 32 seconds வந்துச்சா, 32 seconds 88 microseconds வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்எஸ்டி பார்த்தீங்கன்னா அதை விட கம்மியாக, நீங்கள் எதிரே பார்க்க மாட்டீங்க, அதை விட ரொம்ப கம்மியாக வந்திருக்கு. உண்மையாலே எஸ்எஸ்டி வெர்சஸ் ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா ஒரு சரித்திரம் தான் எஸ்எஸ்டின்ற ஒரு கண்டுபிடிப்பு. ஆனால் எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் லேட்டாக தான். ஏன்னா என் லேப் எப்போ ஸ்லோவாச்சோ அப்போ ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். ரிசர்ச் பண்ண ஆரம்பித்ததும் எஸ்எஸ்டி பற்றி கேள்விப்பட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் செக் பண்ண போகிறேன். ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்பு கிறிஸ்டல் இமேஜ் மார்க்னு சொல்லிட்டு அந்த ஆப் நேமு. நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் செக் பண்ணிடுறேன். ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா 120+ வருது ரீட் அண்ட் ரைட்டு. எஸ்எஸ்டி பார்த்தீங்கன்னா 500+ வருது ரீட் அண்ட் ரைட்டு. நான் சாட்டான்றதால தான் இவ்வளோ கம்மியாக வருது. இதே வந்து M.2 NVMe அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்எஸ்டி இருக்குது. அதை ட்ரை பண்ணிங்கன்னா இன்னும் செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கும். பட் ஆனால் என் லேப்புக்கு அது சப்போர்ட் இல்லை. ஸோ அதனால் போடல. ஓகே காய்ஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.